வெல்கம் டு ஜிபி ஆடியோஸ். இது வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸில் வர டியூட்ரு ஃபீல் வந்து அந்த ட்ரிபிள் ஃபீல் வந்து வீட்டில் வரணும் அப்படிங்கிறதுக்காண்டி ரெடி பண்ணியிருக்கிறோம். இதை பற்றி தான் அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்மளோட சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம உடனுக்குடனே போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். ஃபஸ்ட்டு நம்ம இந்த வீடியோவில் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி உங்களுக்கு வீட்டில் செட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்னென்ன மாதிரிலாம் ஃபஸ்ட்டு ஃபுல்லாக ஆரம்பத்திலே செஞ்சு இந்த மாதிரி செஞ்சுக்கிறது அப்படிங்கிறது வேறு, இல்லை இருக்கிற செட்டப்பை அது மாதிரி மாற்றணும் அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிறது அது வேறு. அது ரெண்டுத்தையும் பற்றி தான் இப்போ இந்த வீடியோவில் பேச போகிறோம். யாருக்கும் அந்த மாதிரி ட்ரிபிள்ஸ் வந்து ட்ரிபிள் வந்து வீட்டில் அந்த ஃபீல் கேட்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் கேட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் வந்து அந்த ஐடியாவுக்கு நீங்கள் போங்க. இப்போ வந்து இந்த டியூட்ரு அப்படின்னு இதில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ரைட் லெஃப்டில் நார்மலாக ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம், சரௌண்டு சென்டரில் எல்லாத்துலேயும் ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். ஆனால் இந்த மாதிரி செட்டப்புங்கிறது உங்களுக்கு ஹை ஃப்ரீக்குவன்சியை மட்டும்தான் நம்ம ஃபில்ட்ரு பண்ணி ரெடி பண்ணுற மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஹை ஃப்ரீக்குவன்சியை ஃபோக்கஸ் பண்ணி தான் இதை ரெடி பண்ணியிருக்கிறோம். இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், இது வந்து சரௌண்டுக்கு சென்ட்ருலாம் இதில் தனித்தனியாக வருமா அப்படின்னா, அப்படி கிடையாது. இது ரெடி பண்ணியிருக்கிறது வந்து ரைட் லெஃப்டோட ட்ரிபிளை மட்டும் ஃபில்ட்ரு பண்ணி உங்களுக்கு இந்த ஆறு டியூட்டரில் வரும். இந்த ஆறு டியூட்டரில் மூணு சைடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டீரியோ ஐசியில் ஒரு சைட்லேயும், இன்னொரு ஐசியில் சாரி இன்னும் அதே ஐசியில் இன்னொரு சைட்லேயும் ரைட்டு லெஃப்ட்டு மூணு மூணு கணக்கு வந்துக்கும். உங்களுக்கு ரெண்டு ரெண்டு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், நாலு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், மூணு மூணாக வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மூணு மூணுங்கும் போது ஆறு வந்துடும். இந்த டியூட்ரு செட்டப் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறது ஏற்கனவே உங்கள்கிட்ட ஆம்ப்ளிஃபையர் செஞ்சு அதில் வந்து டியூட்ரு ஃபிக்ஸ் பண்ணி அதில் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது இதை கொண்டு போய் அதில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம், இனியும் சேர்த்து ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதோட ஆடியோ ரிசல்ட்டுங்கிறது ஹை ஃப்ரீக்குவன்சி வந்து ரொம்ப அதிகமாக போயிடும். நீங்கள் வந்து இதோட ஃபுல்லு கெப்பாசிட்டியையும் நீங்கள் இதை வந்து உணரும் பொழுது அதை குறைக்கிற மாதிரி இருக்கும். அதாவது அதில் இருக்கிற டியூட்டரை வந்து நீங்கள் கேட்க முடியாது, கேட்க முடியாதுன்னு இல்லை, அதிக ஃப்ரீக்குவன்சி உங்களுக்கு ஹை ஃப்ரீக்குவன்சியாக மாறி போயிடும். அதனால் உங்களுக்கு ஒரே மாதிரி இறைச்சல் ஆகும் மாதிரி கூட நீங்கள் ஃபீல் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வால்யூமை கண்ட்ரோல் பண்ணி குறைச்சிக்கிட்டு உங்களுக்கு ஓகே அப்படின்னு தெரியும் போது இது மாதிரி நீங்கள் வேணால் அந்த ஏற்கனவே இருக்கிற ஸ்பீக்கர் பாக்ஸஸில் உள்ள டியூட்டரையும் யூஸ் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி செட்டப்பையும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நான் வந்து புதுசாக வைக்க போகிறேன், பாட்டு மட்டும்தான் கேட்பேன் அப்படின்னு நினைக்கிறவங்க பஸ்ஸில் வர மாதிரி கேட்கணும் அப்படின்னா இதே மாதிரி டியூட்ரு செட்டப்பும் போட்டுக்கலாம். ஆனால் அந்த ரைட் லெஃப்ட்டு அந்த இதில் இருக்குதுல்ல அதில் வந்து நீங்கள் வந்து டியூட்ரு போடாமல் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் இது உங்களுக்கு தனியாகவும் அதுவும் உங்களுக்கு தனியாகவும் பிரிஞ்சு பிரிஞ்சு, அதாவது ஒன்றும் பிரிஞ்சு கேட்குறதில்ல. இப்போ இதை வந்து நம்ம ஹை ஃப்ரீக்குவன்சிக்குன்னு அசன் பண்ணிட்டோம், மிட்டு ஃப்ரீக்குவன்சிக்கு அந்த ரைட் லெஃப்டில் உள்ள ஸ்பீக்கர்லாம் வந்துடும். மிட்டு ஃப்ரீக்குவன்சிக்கு ஸ்பீக்கர்ஸு நீங்கள் அஞ்சு சேனலில் உள்ளது அதை அப்படியே யூஸ் ஆகிக்கும். லோ ஃப்ரீக்குவன்சிக்கு சப்பு ஃபர்ஸு ஒர்க் ஆகிக்கும். இப்போது இந்த மாதிரி தான் அந்த பஸ்ஸு செட்டப்பு போடுறது. அதுலேயும் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம போடுறது வந்து தனித்தனி இது தனித்தனி ஐசியாக பிரித்து கொடுத்துறதுனால இதுக்கு தனியாக உங்களுக்கு நம்ம செஞ்சு கொடுக்குறது ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்திங்கன்னா வால்யூம் கண்ட்ரோலே தனியாக வந்துடும். இந்த டியூட்டருக்குன்னே வால்யூம் கண்ட்ரோல் தனியாக வரும். பஸ் ஃபீல் அந்த ஆம்ப் எப்படி ரெடி பண்ணுறோங்கிறது ஒரு சின்னதாக சொல்கிற பாருங்கள். நார்மலாக வந்து உங்களுக்கு சென்ட்ரு வாய்ஸ்ன்னு சொல்லிவிட்டு ஒரு மூணுலேருந்து நாலு வாய்ஸ் கொடுத்துருவோம். சீட்டுக்கு கீழே ரைட் லெஃப்டில் பெரிய பாக்ஸு ஒரு பத்து இன்ச்சு எட்டு இன்ச்சு பாக்ஸு போடுற மாதிரி அந்த ஒரு ரைட் லெஃப்ட்டுக்கு நாலு பாக்ஸு, சரௌண்டுக்கு வந்து உங்களுக்கு ஆறு இன்ச்சு நாலு இன்ச்சு அந்த மாதிரி சின்ன சின்ன பாக்ஸ் போட்டு அப்படி தான் வந்து ரெடி பண்ணுறது. இப்போ வீட்டுக்கு அதை அப்படியே கன்வெர்ட் ஆகணும் அப்படிங்கும்போது அதில் வந்து உங்களுக்கு ரெண்டு விஷயங்கள் வந்து நீங்கள் யோசிக்கிற மாதிரி இருக்கும். ஒன்று, அது ஃபுல் அண்ட் ஃபுல் டிசி பியூர் டிசியில் ஒர்க் ஆகுது, நம்ம ஏசி டு டிசியை மாற்றி 100% டிசி கன்வர்ஷன் நம்மளது கிடையாது. அதில் நம்ம அந்த டியூட்ரு இந்த பஸ் ஃபீல் ட்ரபிள் செட்டப்பை வீட்டில் கொண்டு வரணுங்கிறதுக்காண்டி ரெடி பண்ணியிருக்கிறது. இது இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, நார்மலாக நம்ம பஸ்ஸில் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கும்போது நடுவில் அந்த ரெண்டு பேசஞ்சர் சீட்டுக்கு நடுவில் இருக்கிற அந்த நடந்து போகிற இடம் பார்த்திங்களா, அதுக்கு ரெண்டு சைட்லேயும் மூணுலேருந்து நாலு டியூட்ரு வந்து வரிசை அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிப்போம். அதே மாதிரியே நீங்கள் வந்து உங்களோட வீட்டில் டாப் சீலிங்கில் அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா
உங்களுக்கு அந்த அளவுக்கு கொஞ்சம் ஈக்குவல் பண்ணி வரும். இல்லை நான் சைடில் மாட்ட போகிறீங்க அப்படின்னா சைடில் மாட்டுறது அந்த அளவுக்கு ஆப்டாக இருக்குமான்னு எனக்கு தெரியல. நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து தான் நான் வந்து இது உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு சரவுண்டு சென்ட்ரு ரைட் லெஃப்ட் எல்லாமே உங்களுக்கு சைடில் வாலில் வந்து நீங்கள் மவுண்ட் பண்ணிடுவீங்க. இந்த டியூட்டரை பொறுத்தளவில் அந்த பஸ் செட்டப்புக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் டாப் சீலிங்கில் ஃபிக்ஸ் பண்ணுறது நல்லாயிருக்கும். அதேமாதிரி சப்வூஃபர் வந்து நார்மலாக நீங்கள் இருக்கிற மாதிரியே வீட்டில் எங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்களோ அது அப்படியே இருந்துக்கலாம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டியூட்டரோட செட்டப்பு. இந்த டியூட்டருக்கு நீங்கள் அடிஷ்னலாக வைக்கணும், அதாவது இந்த டியூட்டர் நீங்கள் வைக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக கான்டெக்ட் பண்ணுங்கள். ஒரு சின்னதாக ஒரு ஸ்டீரியோ ஆம்ப்ளிஃபையர் செஞ்சு அதில் வந்து இந்த மாதிரி மூணு டியூட்டர் போடுற மாதிரி கூட தனியாக ரெடி பண்ணிக்கலாம். நீங்கள் ஏற்கனவே ரன் ஆகிட்டுருக்கிற ஆம்ப்ளிஃபையரில் உங்களுக்கு ரைட் லெஃப்ட் அவுட்புட் இருக்குது அப்படின்னா அந்த அவுட்புட் எடுத்து இந்த சின்ன ஆம்ப்ளிஃபையரில் இன்புட்டாக கொடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ஆறு டியூட்டரி போடுறதுக்கு நீங்கள் தாராளமாக வீட்டுக்கும் சரி வண்டிக்கும் சரி வேணுனாலும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். வேணுன்றோம் கான்டாக்ட் பண்ணுங்கள், வாங்கிக்கலாம். ஆம்பு ப்ளஸ் இந்த ஆறு டியூட்ரு இல்லை நாலு டியூட்ருனாலும் ஓகே. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பஸ் ஃபில்ட்ரபில் நம்ம ஓரளவு கொண்டு வரதுக்கான ஐடியா. இதிலே வந்து உங்களுக்கு டால்பி ஆம்ப்ளிஃபையரில் உங்களுக்கு கொண்டு வர முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம டால்பி யூஸ் பண்ணுறதுக்கான பர்பஸ் அந்த கிட்டு ஃபியூட்டர் கிட்டு ஜிடெக் கிட்டு இந்த மாதிரி கிட்டெலாம் யூஸ் பண்ணுறதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் 5.1 டிவிடி பிளேயரை ரீப்ளேஸ் பண்ணணும். அதுக்கு உண்டான இடத்த வந்து ரொம்ப நாள் வேக்கண்டாக இருக்குது. ஸோ அந்த டிஜிட்டல் ஆம்பையும் இதையும் சேர்த்து ஒரு கம்ப்ளீட் பண்ணி கொண்டு வரணுங்கிறதுக்காண்டி தான் அந்த டிகோடர்ஸ் வந்து ரெடி பண்ணாங்க. அதில் நம்ம இதை மாதிரி கொண்டு நம்ம கொடுக்கும்போது அது அந்தளவுக்கு நல்லா இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஆனால் நான் அந்த மாதிரி செட் பண்ணி பார்த்ததும் கிடையாது. அதாவது டிகோடரில் அந்த மாதிரி ஆறு டியூட்ரு ஃபிக்ஸ் பண்ணிடலாம். பாட்டு கேட்கணும் அப்படின்ற ஒரு பர்பஸுக்காண்டி மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டியூட்ரு போட்டு செட்டப் வச்சு ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்ருக்கோம். ஸோ அந்த கேள்வி டவுட்டு இருந்துச்சுன்னா அதையும் நானே அந்த டவுட்டை வந்து இதுதான் இதுக்கு உண்டான பதில். இவங்களுக்கு நம்ம அனுப்புகிற கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கே வந்து ஏற்கனவே ரைட் லெஃப்டில் அவங்க மேக்னட்டிக் டியூட்ரு ரைட் லெஃப்டில் மேக்னட்டிக் டியூட்ரு யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதிலே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ரெண்டு டியூட்ரு இருக்குது ரைட் லெஃப்டில். நம்ம தான் பாக்ஸ் ரெடி பண்ணி கொடுத்ததில் டியூட்ருக்கு மட்டும் ரெண்டு போட்டிருந்தோம். இருந்தாலும் இப்போ அடிஷ்னலாக அந்த மாதிரி கேட்டிருக்கிறாங்க. அவங்களுக்கான எஸ்டிகே ஆம்ப்ளிஃபையரு ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அந்த ஆம்ப்ளிஃபையரில் ஒரு ஐசி பர்டிகுலராக டியூட்ருக்குன்னு மட்டும் போட்டு ரெடி பண்ணி கொடுத்துருக்குறோம். அந்த வீடியோ வேணுன்றவங்க பாருங்கள், அந்த மாதிரி வேணாலும் செஞ்சுக்கலாம். இல்லை வந்து டியூட்ருக்கு மட்டும் ஆம்ப்ளிஃபையர் வேணும் டியூட்ரு வேணும் அப்படின்னாலும் செஞ்சுக்கலாம். தேவைப்படுறவங்க கான்டெக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆம்ப்ளிஃபையரில் ரைட்லேயும் லெஃப்ட்லேயும், அதாவது ஐசியோட ரைட் லெஃப்டில், இது லெஃப்ட் இது ரைட்டு, அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து மூணு மூணு டியூட்ரு பேரலல் பண்ணியிருக்கிறேன். இதை வந்து இப்போ உங்களுக்கு பாட்டு போட்டு காட்டுறேன். ஹெட்செட் யூஸ் பண்ணி கேட்டு பாருங்கள்.